ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/9/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்தவரிடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி, இரவு 9:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சதயம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:24 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 4:24 வரைக்கும், அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் 3:38 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. திரையோதசி திதி அப்படிங்கிறது மாலையில் அந்த 4:30 to 6 எண்ணிக்கை இருக்கோ அன்னைக்கு தான் பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையிலே இன்றைய தினமானது ஒரு வளர்பிறை பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே உத்தர கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கா. அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் அந்த உத்தர கௌரி விரதம் என்பதை மேற்கொள்ள வேண்டியது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:00 to 10:00 வரை நல்ல நேரம், மாலை 4:00 to 5:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, நாளைய தினம் பஞ்சாங்கத்திலே அனந்த விரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த அனந்த விரதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னாலே இந்த பெண்கள் இருக்க வேண்டிய விரதம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வரலட்சுமி விரதம் வருதுன்னு சொன்னாலே ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வீடு வந்து அப்படியே இந்த பெண்கள் வந்து அதை சுத்தம் பண்ணி இதை சுத்தம் பண்ணி அது வர்றது இது வர்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்து கொண்டிருக்கும் அல்லவா. அதே மாதிரி அந்த வரிசையிலே இந்த அனந்த விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆண்கள் இருக்க வேண்டிய விரதம், இது ஆண்கள் மேற்கொள்ள வேண்டிய பூஜையாக, ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷலான விரதமாக இந்த அனந்த விரதமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முழுசாக சொல்லணும் சொன்னால் அனந்த பத்மநாப விரதம் என்பதுதான் இதற்கான பெயர். அனந்தன்னு நமக்கு சொன்னால் தெரியும் இல்லையா, அனந்த சயனமாக நம்ம பெருமாள் படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அனந்தங்கிறது அந்த பாம்பு, அந்த பாம்பின் மேல் அந்த பாம்பனையின் மேல் பள்ளி கொண்ட பெருமாள் இருப்பார் இல்லையா, அவரை நினைத்து மேற்கொள்ள வேண்டிய விரதம் தான் இந்த அனந்த பத்மநாப விரதம். இந்த விரதம் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாத்ரபத மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தசி நாள். இந்த நாளிலே பாத்ரபத சுத்த சதுர்த்தசி நாள் தான், நாளைய தினம் அது வந்துடுறது. அந்த நாளில் தான் இந்த அனந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வழிகாட்டுகிறது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இழந்த சொத்துக்களை மீட்பது தான் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, எங்கள் பரம்பரையில் வந்து 100 ஏக்கர் வச்சுருந்தாங்க, 50 ஏக்கர் நிலம்லாம் வச்சுருந்தாங்க, அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லா சொத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பார் இல்லையா. ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா வாழ்ந்த பரம்பரை இப்போ பார்த்தா கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா இல்லையா. இவர்கள் அத்தனை பேருமே இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது. இழந்த சொத்துக்களை மீட்பது அப்படின்னு சொன்னால் அதே இடத்த தான் வாங்கணும் இல்லை, அதுபோல நாமும் நம்முடைய முன்னோர்களைப் போல, அதாவது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்திருப்பா, இந்த தலை அடுத்து 2-3 தலைமுறையாக கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்போம், மீண்டும் நாம் தலையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. அந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா, அவர்களைப் போல் நாமும் நிறைய சொத்துக்களை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு துணை புரிவது தான் இந்த அனந்த விரதம். இதனை யார் உபதேசிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே உபதேசித்தாராம். யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டவர்களில் மூத்தவராக அந்த தர்மபுத்திரனுக்குத்தான் உபதேசம் பண்ணாராம். அவர்கள் அந்த நாடு நகரங்கள் எல்லாவற்றையும் இழந்து வனவாசம் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே கிருஷ்ணா எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு கேட்கும் பொழுது நீ இந்த அனந்த விரதத்தினை மேற்கொள்வாயாக, இதனை தொடர்ந்து 14 வருடங்கள் மேற்கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதில் 14 அப்படிங்கிற ஒரு கணக்கு என்பது உண்டு. அதனால தான் அந்த 14வது திதியான
சதுர்த்தசி திதி அன்று இந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து 14 ஆண்டுகள் இந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரதம் என்பதை அனந்த பத்மநாபனை பிரதான தேவதையாக வைத்து ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும். நைவேத்தியம் கூட பார்த்தோம்னா 14 செட்டாக வைக்கணும்னு சொல்கிறார், 14 ஜோடி. அதாவது நாம் இதில் என்ன ஸ்பெஷலான நைவேத்தியம் பண்ணலான்னு சொன்னால், கோதுமா பூப்பம் சொல்கிறார், கோதுமை பண்டத்தினால் செய்யப்பட்ட அந்த ஒரு பக்ஷணத்தை கொண்டு, அதாவது இந்த அப்பம்லாம் சொல்கிறா இல்லையா, கோதுமை மாவில் அப்பம் ஊற்றுவான் இல்லையா, இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அப்பம்னு செஞ்சால் கூட அதனை 14 ஜோடிகள்னு சொன்னால் ஒரு 28 வைத்து நைவேத்தியம் செய்து அதிலே ஒருனை பிரித்து அந்த ஒரு 14 தானமாக கொடுத்து விட வேண்டும். அதாவது ஏழை எளிய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கவா அக்கம் பக்கத்தில் இருக்கவா எல்லாருக்குமே இந்த 14 பக்ஷணங்களை அவளுக்கு கொடுத்துட்டு மீதி 14 நம்முடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதனை அருந்த வேண்டும், அதனை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. இதனை குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒன்றாக இணைந்து மேற்கொள்ள வேண்டும் சொல்கிறது. அண்ணந்தம்பி 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணுமே தவிர தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தால் அதில் பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது. அதனையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லை சார், நாங்கள் அண்ணந்தம்பி 4 பேர் இருக்கோம், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் இருக்கோம், எங்களால் வேலையை விட்டுட்டுலாம் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட, யாரால் இந்த விரதத்தினை மேற்கொள்ள முடியுமோ, இதில் முடிஞ்சால் மூத்தவர் செய்ய வேண்டியது, இல்லை அவர் வந்து ஏதோ வெளிநாட்டில் இருக்கார் அவரால் முடியாதுன்னு சொன்னால், அவர் யாரால் எந்த தம்பியால் முடியுமோ அவருக்கு அந்த பணத்தினை அனுப்பிட வேண்டியது. இந்த சகோதரர்களில் யாராவது ஒருவர் இதனை பொறுப்புடன் எடுத்துக்கொண்டு இவர்கள் இந்த விரதத்தினை பரிபூர்ணமாக மேற்கொள்ள வேண்டியது. தொடர்ந்து 14 ஆண்டுகள் செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நோன்பு சரடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கயிறானது 14 முடிகள் கொண்ட கயிறாக இருக்க வேண்டும். 14 முடிகள் கொண்ட அந்த நோன்பு சரட்டினை கையிலே கட்டி கொள்ள வேண்டும். அது அப்படியே நஞ்சி போய் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதனை பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த வருடம் தான் அதனை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அதை பத்திரமாக எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த அடுத்த அனந்த பத்மநாப சுவாமி விரதங்கிறது அடுத்த வருஷம் வரும் இல்லையா, அந்த விரதம் எடுக்கும்பொழுது தான் இந்த கயிற்றினை நாம் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இதற்கான விதிமுறைகளை தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக நாம் எல்லோருமே, நமக்கு சொத்து இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை, சொத்துங்கிறது பணம் தானே, எல்லாராலையும் சம்பாதிச்சுக்க முடியும். அந்த சம்பாதிக்கிற சொத்தானது சரியான முறையிலே செலவழிக்கப்பட வேண்டும். அந்த சொத்தானது நம்முடைய பரம்பரைக்கும் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நாளைய தினம் இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரதத்தினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டியது. இதுக்காக ரொம்ப பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்லையே, ஒரு அப்பம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் வீட்லேயே ஊற்றிடலாம் இல்லையா. இந்த அப்பம் அப்பமாகட்டும் இல்லை, நம்மளால் கோதுமை பக்ஷணம் வந்து நிறைய பண்ண முடியும், ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண முடியும், நமக்கு வசதி வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கோதுமை அல்வா கூட பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. அதில் ஒரு 14 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து தானமாக கொடுக்க வேண்டியது, நம்ம வீட்லேயும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது அப்படிங்கிறது தானே ரூலு. இதை நம்ம எல்லாருமே செய்ய முடியுமே. இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம நிலையான சொத்துக்களை சம்பாதிக்க முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.